ரீசெண்டாக நாங்கள் ரோஹினி தியேட்டருக்குள்ளே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போன வீடியோ பார்த்து நிறைய பேர் நாங்களும் ட்ரை பண்ணோம், பட் இப்போ செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக டைட் பண்ணிட்டான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிக்க மூணு பேக தொகையை நைட் ஷோ ரோஹினி தியேட்டருக்குள்ளே நாங்களே போனோம். அவன் நிறுத்தினால் மியூசிக் மட்டும் வந்துட்டு இருக்கான். அண்ட் அங்கே வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களோட பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஜிப்புக்கு ஜிப்பு ஒரு ஜிப் இடாமல் எல்லா ஜிப்பையும் செக் பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு உண்மையை சொல்லியாங்க, செக்யூரிட்டியை பயங்கரமாக டைட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சதால பேக்கோட ரெயின்கோட் ஜிப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவன் இன்னும் திருந்தலாமா? அண்ட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனதாக செக் பண்ணுறாங்க. நாங்கள் டீசெண்டாக லஞ்ச் பேக்லேயே எல்லா ஸ்நாக்ஸையும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் நாங்கள் இவ்வளோ பண்ணுறதை பார்த்து எங்களுக்கே லைட்டாக கில்ட்டியாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓனர் மனசை புண்படுத்த கூட நாங்கள் தியேட்டர்லேயே பாப்கார்ன் ஜூஸ்னு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும் போது தான் நம்ம ஹாட் ஸ்டாரில் நம்ம அண்ணாச்சி நடிச்ச லெஜண்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. நான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரோங் இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் போயும் ஒரு ஷோ பார்த்தேன். நீங்களும் வீட்டில் பிரேக்கிங் பேட், வென்ஸ்டே, பிரிசன் பிரேக்னு முக்கியமான சீரீஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹாட் ஸ்டாரில் லெஜெண்டை பார்த்துட்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்க. அண்ட் ரோஹினி தியேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸில் அல்வா மட்டும் எக்ஸ்ட்ரா வருச்சுன்னு ரோஹினி தியேட்டருக்கே அல்வா கொடுத்துருவோம்.